அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க போகிறோம். அது வந்து பெண்ணோட ஜாதகம், திருமணம் ஆகாத ஒரு பெண்ணினுடைய ஒரு ஜாதகமாக அதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா சிம்ம லக்னம், சிம்ம லக்னமாக இருக்கிறது. நம்மளுடைய க்வெஸ்சன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு வரப்போகின்ற கணவனின் நிலை, அதாவது திருமணத்திற்கு பிறகு கணவனின் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. சரி, இப்போது லக்னாதிபதி சூரியன், லக்னம் வந்து சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன், அவர் எங்கே இருக்காரு? எட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். லக்னாதிபதி எட்டில் இருக்கிறதுனால நம்ம பொதுவாக என்ன பலன்கள் சொல்வோம்? அமானுஷ்யம் சித்தியாகும், ஆன்மீகத்தில் நாட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆயுள் பலம்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். பட் இருந்தாலும் லக்னாதிபதி எட்டில் மறையிறது கொஞ்சம் கெடுபலன்களை, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து கணவன் அப்படிங்கிறத, ஜாதகியை பற்றி கேள்வி இல்லை, கணவனை பற்றின ஒரு கேள்வியை தான் நம்ம இங்கே ஆய்வு பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யலாம்? கணவனை குறிக்கக்கூடிய இடம் இது ஏழாம் இடம், கடத்திரஸ்தானம் ஏழாம் இடம். அப்போ அந்த ஏழாம் இடத்தை எடுங்க. அந்த ஏழாம் அதிபதி சனி எங்கே இருக்கார்? எட்டில் போய் மறைஞ்சிடுறாரு. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்க வேண்டும். லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சிட்டார், ஏழாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிட்டார். இப்போ இவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கேள்வியே திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத, கணவனை பற்றினதான் கேள்வி. இப்போ ரெண்டாம் அதிபதி அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பஸ்தானாதிபதி புதன் வந்து ஒம்பதில் தான் இருக்கார். ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுருங்க, அது பாதகஸ்தானங்கிறது அடுத்தது. சரிங்களா, இந்த லக்னத்திற்கு பாதகஸ்தானம் ஒம்பதாம் இடம், அங்கே போய் இருக்கிறது அடுத்தது. பட் ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதி எட்டில் இருக்கிற போய் திருமணத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்போங்கிறத முதல்ல சொல்லணும். இந்த பொண்ணுக்கு திருமணத்தை நோக்கி போகிறதுல பிரச்சனையா, திருமணத்துக்கு பிறகு பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். ஏழாம் அதிபதி ஆறில் இருந்தால் திருமணத்துக்கு முன்னாடியே பிரச்சனை, திருமணம் தாலி கட்டி முடிகிற விஷயத்தவே ஒரு பெரிய கதையாக இருக்கும். அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சதே ஒரு பெரிய கதையாக இருக்கும். இவர்களுக்கு ஏழாம் அதிபதி எட்டில் இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளை இவர்கள் ரெண்டு குடும்ப ரீதியாகவும் சந்திப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்க. ஏழாம் அதிபதி எட்டில் போயிருக்கு. சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி சிலருக்கு, இவங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும்ல, அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ரூல், லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பில் இருந்தாங்க, ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பில் இருந்தாங்கன்னா திருமணங்கிறது ஆகும். அதுக்கப்புறம் பிரியிறாங்க பிரியல, அது அடுத்த விஷயம். ஆனால் திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு 1-7 தொடர்பு எங்கே வேணாலும் ஏதாவது ஒரு விதத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் ஆகும். சரிங்களா, ரைட்டு. திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரச்சனைகள் நிரம்ப இருக்கும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு எடுத்துருங்க. சரி, ரைட்டு. இப்போது ஒரு க்வெஸ்சன், அதுக்கு திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம என்ன செய்யணும்? லக்னாதிபதி யார்? சூரியனாக எடுத்துக்கணும். லக்னாதிபதி சூரியன் அங்கே நிற்கிற இடத்த எடுத்துங்க. கணவனை குறிக்கக்கூடிய கிரகமாக சனி இருக்குது, அவரையும் அங்கே லக்னமாக போட்டுக்குங்க. ரெண்டு பேர்த்துக்கும் இதே தான் வருது. அப்போ இந்த ரெண்டாம் இடம் பாருங்கள், இந்த ரெண்டாம் இடத்துல ரெண்டு பேர்த்துக்கும் நீங்கள் லக்னத்தை இப்போ மறந்துடுங்க. லக்னமாக நீங்கள் பாவிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சூரியனும் சனியும் நிற்கக்கூடிய அந்த மீனத்தை தான் நீங்கள் லக்னமாக பாவிக்கணும். யாருக்கு? ரெண்டு பேத்துக்குமே, ரெண்டு பேத்துக்குமே அதை தான் பாவிக்கணும். அவங்களுக்கு பாதகாதிபதி யாருங்க? அவங்களுக்கு பாதகாதிபதி புதன் தான் வருவார். சரியா, உபய லக்னம் தானே, உபயம் தானே மீனம், மீனத்துக்கு பாதகாதிபதி புதனாக வர்றார். அவர் எங்கே இருக்கார்? குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். அப்போ ரெண்டு பேத்துக்கும் குடும்ப வாழ்க்கைங்கிறதும் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். ரெண்டு பேரும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அதுவும் அங்கேயும் இண்டிகேட் பண்ணுது. இங்கே லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ இதுவும் டேலி ஆகி தான் வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ரைட்டு. அப்போது அதுக்கு அடுத்தது புதன் அப்படின்னா பாதகாதிபதி மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ கணவனை குறிக்கக்கூடியது சனி, அவருக்கு ஏழாம் இடம் மனைவி, இந்த ஜாதியே தான் வருவாங்க. அப்படி மாற்றிக்கணும் நம்ம அதை. அப்போ அவர்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மனைவியாலே வருமானம் வருது. இந்த புதனுங்கிறது மனைவி இல்லையா? சரி, அவங்களாலே வருமானம் வருதுன்னு எடுத்துக்கலாமா? நாலாம் இடம் அப்படிங்கிறது என்னது? தாயை குறிக்கக்கூடியதா? இந்த இவருடைய இந்த ஜாதகியினுடைய கணவனுக்கு நாலாம் இடம், தாயின் மூலமாகவும் வருமானம், அவருக்கு சொத்து உண்டு அப்படின்னு இருக்குது.
அது அவருக்கு மட்டும் போகிறதில்ல, இந்த ஜாதகிக்கும் சேர்ந்து தான் போகுது. அதை நம்ம இங்கே முக்கியமாக பார்த்துக்கணும். சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறத லக்னமாக போட்டிங்கன்னா நாலாம் அதிபதியின் மூலமாகவும் சொத்துள்ளது. இந்த ஜாதகியின் தாயார் மூலமாகவும் சொத்து இருக்கிறது, கணவனின் தாயார் மூலமாகவும் சொத்து வரப்போகிறது. அதுக்கு அது ஏன்னா எல்லாமே வந்து ரெண்டாம் இடத்துல தானே போய் இருக்குது, புதன் தானே அங்கே. இப்படி வந்து ஒரு லூப் மாதிரி இங்கே வருது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது யார்? இவங்களுக்கு 3-8 அதிபதி ரெண்டில் இருக்காங்க. அப்போ 3-8 சார்ந்த பிரச்சனைகள் ரெண்டில் வருது அப்படிங்கிறத கொடுக்க, அது நம்ம என்ன சொல்லலாம், டாக்குமெண்ட் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே அதுக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு வரும். 3-8 பிரச்சனைகள்லாம் ரெண்டில் வருது. குடும்பத்துக்குள்ளார கண்டிப்பாக டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 3 அப்படிங்கிறது மாமனார், ரெண்டு பேத்துக்கும் 3 மாமனார், அதுவும் 2 இருக்கிறதுனால ரெண்டு பேத்துக்குமே மாமனார் மூலமாகவும் ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுக்கணும். 5 அதிபதி பாருங்கள், சந்திரன் 2 இடத்துல, இவங்களுக்கு குழந்தை பிறந்தால் அவர்கள் மூலமாகவும் ஆதாயம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இதை எடுக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்படி எடுத்துக்கலாம். சரி, இப்போ இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், மாமனாரின் சொத்தானது கிடைக்குமா, இவங்களுக்கு கிடைக்குமா, அதனால் ஆதாயம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். கணவனை குறிக்கக்கூடிய இடம் இது 7 அதிபதி மீனத்தில் இருக்காது, லக்னத்தை போடுங்க. அப்போது மாமனாரின் சொத்துன்னா 6 இடம்தான் மாமனாரின் சொத்து, ஓகேவா? 3 மாமனார், 3-4 எடுத்திங்கன்னா அவரோட சொத்து. அது 2 இடத்துக்கு வந்திருக்கு. ஏதோ சூரியன் வந்து பாருங்கள் எங்கே வந்திருக்கு, கூடவே இருக்கார், சனியோடவே இருக்கார். கொஞ்சம் குழப்பிற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சூட்சமம் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இவர் போனோடனே மாமனார் சொத்தை கொடுத்துருவார். புரியுதுங்களா? மாமனார் சொத்தை கொடுத்துருவார். இப்படித்தான் நம்ம வந்து பலங்கள் லக்னாதிபதி வச்சு பார்த்தோம்னா நிறைய சூட்சமங்கள் இங்கே உங்களுக்கு பிடிபடும். அப்போது இப்போ கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே 8 அதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும். இவங்க ரெண்டு பேருமே கண், பல், முகம் சார்ந்த பிரச்சனை இவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளால் இவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆனால் என்னதான் எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர்த்தோட திருமண வாழ்க்கையும் ரொம்ப சுமார் தான், ஓகேங்களா? அப்படி தான் நம்ம எடுக்கணும். தசாபுத்தி கோச்சாரம் இதை சார்ந்து அவர்கள் வாழ்வார்களா இல்லை பிரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். பட் இதுக்கு வந்து நம்ம வந்து லக்னாதிபதியை வைத்து பலன் எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்தால் சிறப்பாக இருக்கும், சரிங்களா? சரி நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். பிருகுநந்தி நாடு என்ற ஜோதிட முறையினை, எளிமையான ஒரு கிரக இணைவுகளை வைத்து கொண்டு எடுக்கக்கூடிய இந்த முறையினை வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அந்த அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக, சரிங்களா? நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.